இது சியா சீடு. இந்த சியா சீடு சாம்பல் நிறமாகவும் இளங்கருப்பாகவும் வெள்ளையாகவும் சேர்ந்து சிறிது எள் போல இருக்கும். இதன் பெயர் சியா விதைகள். இந்த சியா விதைகளுக்கு சால்வியா ஹஸ்பனிக்கா என்னும் பெயரும் உண்டு. இது வந்து மெக்சிகோ நாட்டில் தான் முதல் முதலில் பயிரிடப்பட்டது. இது உடம்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய தன்மை உடையது. இது விளையாட்டு வீரர்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு மிகவும் வலிமையுடன் ஓடுவதற்கு பயன்படும் என்பதால் இதை ரன்னர் சீடு என்றும் கூறுவார்கள். இந்த சியா விதைகளில் ஒமேகா த்ரீ அமிலம் அதிகமாக உள்ளது. இந்த பாலை விட 6 மடங்கு கால்சியம் சத்தும் உள்ளது. கீரையை விட 3 மடங்கு இரும்பு சத்தும் உள்ளது. சால்வியா தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகிற இந்த விதையாகும். அதனால் இதற்கு சியா சீடு என்று பெயர் வந்திருக்கிறது. சியா விதைகள் உங்கள் தோள்களில் நலனுக்கு மிகவும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. சியா விதைகளில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன, நாம் எவ்வாறு அதை பயன்படுத்தினால் நமக்கு உடம்புக்கு பயன்படும் என்பதை பற்றி நான் கூறுகிறேன். உலகில் சிறந்த ஆகாரங்களில் ஒன்றான சியா விதைகளில் நிறைய நார் சத்துக்கள் இருக்கிறது, புரத சத்துக்கள் இருக்கிறது, கொழுப்பு சத்துக்கள் இருக்கிறது, கால்சியம் சத்துக்கள் இருக்கிறது, மக்னீசியம் சத்து இருக்கிறது, பாஸ்பரஸ் சத்து இருக்கிறது, துத்தநாகம் சத்து இருக்கிறது, விட்டமின் B3 என்னும் நியாசின் என்கிற சத்தும் இதில் இருக்கிறது, பொட்டாசியம் இருக்கிறது, விட்டமின் B2 என்னும் முக்கிய பொருளும் இதில் இருக்கிறது. சியா விதைகளில் நார் சத்தும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறார்கள், 11 மணி அளவில் நாம் இந்த சியா விதையை ஊற வைத்து அதனுடன் 1 கப் மோரும் கலந்து சாப்பிட்டால் நாம் உடல் எடை வேகமாக குறையும். இதில் மலைச்சத்தலை குறைக்கும் தன்மை இது சியா விதைக்கு இருக்கிறது. உடல் எடையை குறைத்துக்கும் குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தி குடலில் சேரும் அசுத்தங்களை அகற்றும், நீரழிவு நோயை கட்டுப்படுத்தும். இது ஆன்டி ஆக்சிடென்டாகவும் பயன்படுகிறது. ப்ரெஷரையும் அதிகமாக கட்டுப்படுத்தும். வாதம் மற்றும் மூச்சுக்குழல் ஆகியவற்றில் அலர்ச்சி ஏற்பட்டு வீக்கம் உடம்பில் வீக்கம் ஏற்பட்டால் அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த சியா விதைகள் பயன்படுகிறது. அளவில் சிறியவை ஆனால் நமக்கு பயன்படுவதில் அதிகமான தன்மை அதுக்கு இருக்கிறது. சியா விதையை நாம் ஒரு ஜூஸாகவும் சாப்பிடலாம், வேறு பல விதங்களையும் சாப்பிடலாம். முகப்பூச்சியும் தயாரித்து முகத்திற்கு அழகு முகத்துக்கும் பொலிவையும் அழகையும் கொடுக்கறதுக்கு தன்மை இந்த சியா விதைக்கு இருக்கிறது. முகத்துக்கு பூச்சி போடுவதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுகிறேன். இப்போது ஜூஸ் எப்படி தயாரிப்பது என்பதை காட்டுகிறேன். இந்த சியா விதைகளை ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் தண்ணீர் வைத்து 10 நிமிஷத்துக்கு முந்தி ஊற போட்ட வேண்டும். அப்போது இது இந்த ஜெல் மாதிரி அழகாக ஊதி இருக்கும். அதனுடன் ஒரு 1/2 எலுமிச்சம் பழம் புழிந்து விட்டு அதனுடன் கொஞ்சம் சர்பத்தை ஊற்றி நாம் இடைவேளைகளில் குழந்தைகளுக்கும் குடிக்கலாம், பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம். சர்பத்து விருப்பம் இல்லாதவர்கள் தேன் விட்டும் குடிக்கலாம். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதன்